ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ, யூஏபி இந்த மாதிரியான சொற்களை இந்த நாட்களில் நம்ம அதிகளவில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கான ஒரு காரணம் அமெரிக்காட பாராளுமன்றத்தில் காங்கிரஸில் கடைசியாக நடத்தப்பட்ட விசாரணை. இந்த விசாரணையில் சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டு ஒரு பெரிய பரபரப்பை அது ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரியான ஒரு விசாரணை மெக்சிகோட காங்கிரஸ்லையும் மெக்சிகோட பாராளுமன்றத்திலையும் நடத்தப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏலியன்களுடையதுன்னு சொல்லி சொல்லப்படுற ரெண்டு சடலங்களை பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து இது ஏலியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி இது சம்பந்தமான ஆய்வுகளை முன்னெடுத்த நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஏலியன் எப்படி இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஹாலிவுட் படங்களில் வரக்கூடிய மாதிரியான ஒரு உருவத்தை கொண்டு வந்து இது ஏலியன்களுடைய சடலங்கள் அப்படின்னு சொல்லி மெக்சிகோ பாராளுமன்றத்தில் காட்சிப்படுத்துகிறாங்க. இதுக்கும் மனிதர்களுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவங்களுக்கு கைகள்லையும் கால்கள்லையும் மூன்று விரல்கள் மட்டும்தான் இருக்கு. தலைப்பகுதி எல்லாம் நீளமா இருக்கு. இப்படியான ஒரு சர்ச்சையான பல தகவல்கள் இந்த மெக்சிகோ பாராளுமன்ற அமர்வுல சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே வேற்று கிரகவாசிகளுடைய சடலமா இல்லாட்டி வேற எதுவுமா என்ற ஒரு கேள்வி கூட ஏற்படுது. இதை பத்தின பல விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த். அமெரிக்க பாராளுமன்றத்தில் சில நாட்களுக்கு முதல்ல இதே மாதிரியான ஒரு அமர்வு நடத்தப்பட்டிருந்தது. பல சர்ச்சைகளுக்கு அது வித்திட்டு இருந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு அமர்வு தான் இப்போ மெக்சிகோட பாராளுமன்றத்திலையும் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ சாதாரணமாக மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் இதை வெளியில் வந்து சொல்வாரா இருந்தால் அது கொஞ்சம் சாதாரணமான விஷயமா சில நேரங்களில் பார்க்கப்படலாம். ஆனால் மெக்சிகோட காங்கிரஸில் பாராளுமன்றத்தில் நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் என்று சொல்லி பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் சத்தியப்பிரமாணம் செய்துதான் இதில் இருக்கிறது ஏலியன்களுடைய சடலங்கள், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்ற விஷயங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் வரக்கூடிய நபர் ஒரு பிரபலமான ஊடகவியலாளர். இந்த ஏலியன்ஸ் சம்பந்தமாக 10 வருஷங்களுக்கு அதிகமான காலம் ஆய்வுகளை செஞ்சு வரக்கூடிய ஜேமி முசான் என்ற ஒரு நபர் ரெண்டு பெட்டிகளை மெக்சிகோட காங்கிரஸுக்கு பாராளுமன்றத்துக்கு இவர் கொண்டு வராரு. இந்த ரெண்டு பெட்டிகளுக்குள்ளேயும் குழந்தைகளோட சடலங்கள் மாதிரியான ரெண்டு உருவங்கள் அதுக்குள்ள காணப்படுது. இது மம்மிஸா இருக்கலாம் என்று சொல்லி கூட ஒரு சிலரால் விமர்சிக்கப்பட்டு வருது. ஆனால் இது நான் ஹியூமன், இது மனிதர்களுடையது கிடையாது. இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்களுக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நபர் சொல்றாரு. இதை வந்து 2017 தென் அமெரிக்க நாடான பெருவுல இருந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சுரங்கத்திலிருந்து இந்த சடலங்கள் ரெண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு. இதில் எவ்வளவு காலம் இது பழமையானதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக கார்பன் 14 என்று சொல்லி சொல்லப்படுற ஒரு விதமான பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. இது C14 என்று சொல்லி கூட விஞ்ஞான ரீதியில் சொல்லப்படுது. நீங்கள் தேடி பார்க்குற நேரத்தில் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த C14ன்றது ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுமா இருந்தால் அது எவ்வளவு காலம் பழமையானது என்றதை கண்டறியறதுக்கான ஒரு விதமான பரிசோதனை முறை. இந்த C14ன்ற பரிசோதனை இந்த ரெண்டு சடலங்களுக்கும் நடத்தப்பட்டிருக்கு. மெக்சிகோட நேஷனல் ஆட்டோனோமஸ் யூனிவர்சிட்டியில் C14 பரிசோதனை நடத்தப்பட்டதில் 700 தொடக்கம் 1800 ஆண்டுகள் வரைக்கும் பழமையானதா இது இருக்கலாம் என்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த முசான் என்ற நபர் சொல்றாரு. இது நான் ஹியூமன், மனிதர்களுக்கும் இதுக்கும் இடையில சம்பந்தமே கிடையாது. இதில் ஜெனட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 30% இதில் ஜெனட்டிக் என்னன்றது சம்பந்தமான எந்த விதமான தகவல்களும் இல்லைன்னு சொல்லியும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. இதில் உருவத்தை பார்க்குற நேரத்தில் கழுத்து பகுதி கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. ஒரு பறவைகளுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான கழுத்து பகுதின்னு சொல்லியும் சொல்லலாம். மற்றது தலைப்பகுதியை பார்க்குற நேரத்தில் வந்து அது கொஞ்சம் நீளமானதாக இருக்குது. கைகளையும் கால்களையும் இருக்கக்கூடிய விரல்கள் 3 விரல்கள் மட்டும்தான் இருக்கு. ஒரு கையில் 3 விரல், மற்ற கையில் 3 விரல், கால்களில் 3 விரல் என்று சொல்லி மனிதர்களுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் இதில் விவரிக்கிறாங்க. மற்றது இதில் ரெண்டு சடலங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சடலத்திலிருந்து கருமுட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ற முக்கியமான விஷயத்தையும் இந்த அமர்வில் மெக்சிகோ காங்கிரஸில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இது சில நேரங்களில் மனிதன் பிறக்கிற மாதிரி இல்லாமல் விலங்குகள் பறவைகள் பிறக்கக்கூடிய மாதிரி முட்டையிலிருந்து வந்த உயிரினமாக இருக்கலாம் என்ற
கருத்து கூட சிலரால இப்ப முன்வைக்கப்பட்டு வருது. இந்த ரெண்டு சடலங்களுக்குள்ளேயும் இருந்து கட்மியம் ஆஸ்மியம் என்று சொல்லி சொல்லப்படுற ரெண்டு விதமான உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமா விஞ்ஞான ரீதியில நம்ம தேடி பார்க்குற நேரத்துல இந்த உலோகங்களை வந்து மனித உடலுக்குள்ள பொருத்துறது அந்த உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, இது நச்சுத்தன்மை வாய்ந்தது என்று சொல்லி கூட சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. இதை தவிர இந்த ஒஸ்மியம் என்று சொல்லப்படுற உலோகம் பூமியில மிக மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விதமான உலோகம். இது எப்படி இவர்களுடைய உடலுக்குள்ள வந்தது, இதை வச்சு கொண்டு இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற கேள்விகள் சந்தேகங்கள் கூட இதுக்கு பிறகு ஏற்பட்டிருந்தது. இந்த ஒஸ்மியம் என்று சொல்லப்படுற உலோகம் விலை மதிப்பற்ற உலோகம் என்று சொல்லி கூட விஞ்ஞானிகள் விவரிக்கிறாங்க. இதனால இது வேற்றுக்கிரக வாசிகளுடைய சடலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கின்ற விஷயமும் இந்த மொசான் என்று சொல்லப்படுற ஊடகவியலாளர் ஆய்வாளரால சொல்லப்படுது. இது மனித பரிணாமத்திட ஒரு பகுதியே கிடையாது. இதை தவிர இவர் சொல்லக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான விஷயம், இந்த ஏலியன்களோட சடலங்கள் என்று சொல்லி இதுக்கு முதல்ல அமெரிக்கா தரப்பிலிருந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அது யூஎஃப்ஓ, ஒரு அடையாளம் தெரியாத அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து விபத்துக்குள்ளாகி இருக்கும், அதுக்கு பிறகு அதிலிருந்த பைலட் அதில் பயணித்த வேற்றுக்கிரகவாசிகள் விபத்துக்குள்ளாகி அவங்களோட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து சொல்லப்பட்டு வருது. இது உறுதிப்படுத்தப்படாட்டியும் இப்படியான சர்ச்சையான தகவல்கள் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் சொல்லப்படுறது வளமையான விஷயம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு யூஎஃப்ஓ விபத்துக்குள்ளான பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்கள் இது கிடையாது, இது ஒரு சுரங்கத்துக்குள்ள இருந்து மீட்கப்பட்ட சடலங்கள், இது ஏலியன்களுடையதா இல்லையான்றது சம்பந்தமா எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே புத்திசாலிகள், நம்மோட வாழ்ந்த ஒரு உயிரினம். இது என்னன்றது கண்டுபிடிக்கப்படுமா இருந்தா இந்த உயிரினம் மனித வரலாற்றையே இந்த உலக வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய வல்லமை இருக்குன்னு சொல்லியும் இது சம்பந்தமான ஆய்வுகளை முன்னெடுத்து அந்த ஊடகவியலாளர் சொல்றாரு. மனித உயிரினத்துக்கும் இந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சடலங்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. டிஎன்ஏ பரிசோதனை, மரபணு பரிசோதனை நடத்தப்படுமா இருந்தா இதை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் அவரால் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சடலங்கள் சம்பந்தமாக உண்மையிலேயே இதுக்கு முதல்ல டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கா இல்லையான்ற உறுதியான தகவல்கள் எங்கேயுமே சொல்லப்படலை. ஒருவேளை டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்படுமா இருந்தால் மனிதர்களுக்கும் இந்த உயிரினத்துக்கும் இடையில தொடர்புகள் கிடையாதுன்றதை நிரூபிக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த யூஎஃப்ஓ ஏலியன் என்று சொல்லப்படுற இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான ஒரு டாபிக்காக இதை பார்க்காம மனிதாபிமான ரீதியான ஒரு விஷயமா இதை கருதணும் அப்படின்னு சொல்லியும் அந்த நபரால் சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஜெய்மி மொசான் என்று சொல்லப்படுற நபர் ஒரு சர்ச்சையான நபர். இதுக்கு முதல்லையும் இதே மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சு சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை பொய்யாக இருக்குமா இருந்தால் அது முதலாவது சந்தர்ப்பமாக அமைய போகிறது கிடையாது. 2015 இதே மாதிரியான சில மம்மீஸை கொண்டு வந்து இது வேற்றுக்கிரகவாசிகளுடையது, இது ஏலியன்ஸ்களுடைய சடலங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். மம்மீஸ்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எகிப்து கலாச்சாரத்தின்படி அந்த மக்களோட மத நம்பிக்கையின்படி அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கின்ற அடிப்படையில் அந்த சடலங்களை வந்து அவங்க பாதுகாப்பாக வைப்பாங்க. இது எகிப்து மக்கள் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மக்கள், ஐரோப்பாவில் சில நாடுகள் எப்படின்னு சொல்லி இந்த சடலங்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய வழக்கம் மத நம்பிக்கை அடிப்படையிலையும் கலாச்சார ரீதியிலையும் பண்டைய காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. எப்படி மீட்கப்பட்ட மம்மீஸிட சடலங்களை கொண்டு வந்து இது வேற்றுக்கிரகவாசிகளோட ஏலியன்ஸிட சடலம் என்று சொல்லி அவர் சொல்றதாகவும் அவர் சொல்றது பொய் என்று சொல்லியும் அதுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டிருந்தது. அவர் காட்டக்கூடிய சடலங்களில் மண்டையோடுகள் தலைப்பகுதி வந்து கொஞ்சம் நீளமானதாக காணப்பட்டிருந்தது, ஆனால் அது குழந்தைகளோட சடலங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வேறு ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பண்டைய காலத்தில் மம்மீஸாக அந்த சடலங்களை பாதுகாக்கிற நேரத்தில் குழந்தைகளோட தலைப்பகுதியில் வந்து துணியால் இல்லாட்டி ஒரு கயிறால் இல்லாட்டி மரப்பலகையால் அதை கட்டுவாங்க. இப்படி கட்டப்படுற நேரத்தில் அந்த தலைப்பகுதி வந்து வித்தியாசமாக மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் என்று சொல்லி இதுக்கு பிறகு சில ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால் இவர் காட்டக்கூடியது வெறும் எலும்புக்கூடுகள் கிடையாது, பாதுகாக்கப்பட்ட சடலங்கள், அது இன்னும் சிதைவடையாமல் அப்படியே இருக்குது. இப்படி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் தான் இந்த தலைப்பகுதி வந்து வித்தியாசமாக இருக்கலாம், முகமும் வித்தியாசம் அடைஞ்சிருக்கலாம் என்று சொல்லியும் அவர் ஏற்கனவே 2015 சொன்ன விஷயம் பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருந்தது. இதை தவிர
2017 ஆண்டுலையும் இதே மாதிரியான சில மம்மீஸை இந்த நபர் கொண்டு வந்து இதுவும் வேற்றுக்கிரகவாசிகளுடைய சடலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் இது அண்மைய காலத்தில் பொய்யா செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விதமான பொருள், இது பொம்மைகள் என்று சொல்லியும் சில ஆய்வாளர்களால் அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் தன்னுடைய முயற்சியை அவர் கைவிடாமல் தொடர்ச்சியாக மெக்சிகோட ஊடகங்களில் தோன்றி தான் வேற்றுக்கிரகவாசிகள் சம்பந்தமான பல ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறதா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த முசைன் என்று சொல்லக்கூடிய நபர். போன வருஷத்துலேயும் யூஎஃப்ஓவை கண்டதாகவும் இது கப்பல் மாதிரியான ஒரு வடிவத்தில் இருந்தது, கருப்பு நிறத்தில் இருந்த வடிவத்தை நான் கண்டேன், இதை விஞ்ஞானிகள் வந்து கோஸ்ட் பேய்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்படின்ற சர்ச்சையான தகவலை கூட இவர் வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைப்புக்குரிய நபராக இருந்தாலும் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சர்ச்சையான விஷயங்களாகவும் இருக்கும். இதை தவிர மெக்சிகோட பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து இந்த தடவை இவர் இந்த மாதிரியான ஆதாரங்களை முன்வச்சிருக்கிறதும் ஒரு பரபரப்பை சர்வதேச அளவில் ஏற்படுத்தியிருக்கு. மெக்சிகோட காங்கிரஸில் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்ட இந்த அமர்வில் வந்து இதுக்கு முதல்ல அமெரிக்காட காங்கிரஸ் நடத்தின விசாரணையில் கலந்து கொண்ட அமெரிக்காட முன்னாள் கடற்படை பைலட் ரயன் கிரேவ்ஸும் கலந்து கொண்டிருந்தார். இவர் வந்து ஏற்கனவே சர்ச்சையான பல தகவல்களை சொல்லியிருந்த ஒரு நபர். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மர்மமான பொருட்களால் அமெரிக்க விமானிகளுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்பட்டதாகவும் இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்படியான சர்ச்சையான தகவல்களுக்கு பிறகு பென்டகனால் அமெரிக்காட பாதுகாப்பு தலைமையகத்தால் ஒரு வெப்சைட் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. மக்களும் அதில் சொல்லப்படுற தகவல்களை பார்க்கலாம்ன்ற அடிப்படையில் இந்த வெப்சைட்டில் வந்து 800 அதிகமான யூஎஃப்ஓ சம்பந்தமான மர்மமான பொருட்கள், பறக்கும் தட்டுக்கள் சம்பந்தமான தகவல்களை பற்றி பதிவேற்றப்பட்டிருக்கு. இந்த ஊடகவியலாளர் ஆய்வாளர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய முசான் என்ற நபர் சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யா என்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வாங்கன்னு சொல்லி நம்ம 100% நம்ப முடியாது. சில நேரங்களில் இன்னும் ஒரு கிரகத்தில் வேற உயிரினங்கள் வாழலாம். அப்படி உயிரினங்கள் வாழுமாயிருந்தால் இந்த பூமின்றது அந்த உயிரினங்களுக்கு ஒரு வேற்றுக்கிரகமாக இருக்கும். மனிதர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் அந்த உயிரினங்களுக்கு வேற்றுக்கிரகவாசிகளாக இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.